ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் இது கீழே 508 ரயில்வே ஸ்டேஷனை ரீடெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோனை நாளைக்கு ப்ரைம் மினிஸ்டர் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக பண்ண போகிறாரு. நாளைக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோனை லே பண்ண போகிற 508 ரயில்வே ஸ்டேஷனில் மதுரை டிவிஷனில் உள்ள விருதுநகரும் தென்காசி ரயில்வே ஸ்டேஷனும் அடங்கும். இந்த 508 ரயில்வே ஸ்டேஷன் ரீடெவலப் பண்ணுறதுக்காக 27,000 கோடி வந்து பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த மதுரை டிவிஷனில் உள்ள விருதுநகர் தென்காசி இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஓட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இனிஷியலாக வந்துட்டு 7 கோடி ரூபா வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரிலிமினரி ஒர்க்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ரயில்வே ஸ்டேஷன் கம்ப்ளீட்டாக ரீடெவலப் பண்ணுறதுக்கு அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை ரயில்வே டிவிஷனில் விருதுநகர் தென்காசி தவிர்த்து இன்னும் ஒரு 13 ரயில்வே ஸ்டேஷனும் அடுத்த கட்டத்தில் ரீடெவலப் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பழனி, திருச்செந்தூர், அம்பாசமுத்திரம், புனலூர், சோழவந்தனம், ஸ்ரீவில்லிபுத்தூர், காரைக்குடி, கோவில்பட்டி, மணப்பாறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராஜபாளையம், அதுக்கப்புறம் பரமக்குடி. இது தவிர்த்து செகண்ட் ஃபேஸில் இன்னும் அதிகமான ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து ரீடெவலப்மெண்ட்டுக்காக செலக்ட் பண்ணியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. அது வந்து சாத்தூர், சிவகாசி, அருப்புக்கோட்டை, கொடைரோடு, ஒட்டஞ்சத்திரம், கல்லிடைக்குடி, குறிச்சி, செங்கோட்டை, தேனி, மானாமதுரை, சிவகங்கை, உடுமலைப்பேட்டை, நசரத், மண்டபம், குண்டாரா, கொட்டாரக்கரா. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸும் ரீடெவலப் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.